Good morning, student. Number incomplete records la statement of profit and loss conclusion paakradha or format paatham. Next statement of affairs appdi paathadna. And the statement of affairs la opening capital kandupidikkiradha irukum alladhu closing capital. Laba natta arikai appdiingiradha onna kandupidichirukom. அடுத்தது நிலை அறிக்கை அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அந்த லாப நட்ட அறிக்கையில ஒண்ணா லாபம் வரும் இல்லைன்னா நட்ட அது மாதிரி கண்டுபிடிப்போம். நிலை அறிக்கையில முதல் கால்குலேஷன் முதல் கண்டுபிடிப்போம். அந்த முதல் வந்து தொடக்க முதலா இருக்கலாம், இறுதி முதலா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், மொத்த கடனாளிகள் கணக்கு. அப்ப டெப்டார்ஸ்னா நமக்கு என்ன, ஒரு அசட்ஸ் நம்ம கிட்ட யார் யார் கடனா பொருள் வாங்கியிருக்கிறாங்களோ, கூட்ஸ் வாங்கினீங்க எல்லாமே டெப்டார்ஸ், இது ஒரு அசட்ஸ். அப்ப டோட்டலா டெப்டார்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க பர்டிகுலர் டேட்ல, நாம நிறைய பேருக்கு கடனா சேல்ஸ் பண்ணிருப்போம், அப்ப மொத்தமா எவ்வளவு இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது இந்த சம், அல்லது எவ்வளவு கிரெடிட்டா சேல்ஸ் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறது. இதுல ஃபார்மேட் படி இருக்கிறத எடுத்து அப்ளை பண்ணுனா இந்த சம் ஈஸி. இந்த ஃபார்மேட்ல எப்பவுமே டூ பேலன்ஸ் ட்ராடவுன் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் டெப்டார்ஸ் எவ்வளவு, அந்த ஓப்பனிங் டெப்டார்ஸ்ங்கிறது டேட்ல கொடுத்துருக்கலாம், ஒரு ஓப்பனிங் டேட் க்ளோசிங் டேட் அது மாதிரி கொடுத்துருக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் டெப்டார்ஸ் எவ்வளவு. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸா இருக்கிறது இந்த கிரீன் இதுல இருக்கிறது மட்டும் நாம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சரா இருக்கலாம். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிப்போம், இல்லைன்னா கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இருக்கும், இது இப்போதைக்கு அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா பிஸ்னஸில் செக்குங்கிறது ஒரு முக்கியமானது, பேங்க் டிரான்சாக்ஷன் கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருக்கையில் செக்கு கொடுக்கலாம், பில்ஸ் கொடுக்கலாம், இது மாதிரி செக்கு கொடுக்கல, செக்கு ஏதோ ஒரு ரீசனில் டிஸ்ஆனர் ஆகலாம், அப்போ டிஸ்ஆனர் ஆகக்கூடியது இங்கே இருக்கணும். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள், அப்போ அந்த கிரெடிட் சேல்ஸ் பண்ணையில் நமக்கு பில்ஸ் வரும், அந்த பில்ஸும் டிஸ்ஆனர் ஆகுனது, அப்போ என்ன ஓப்பனிங் பேலன்ஸ், செக்கு டிஸ்ஆனரு, பில்ஸ் டிஸ்ஆனரு, கிரெடிட் சேல்ஸுங்கிறது நம்ம டிஃப்ரெண்ட் தொகையாக வரும், இதை நம்ம கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பை கேஷ் அக்கௌண்ட், அப்போ டெபாசிட் வந்து கேஷாக நமக்கு எவ்வளோ வந்தது ரிசீவ்டு. நெக்ஸ்ட் பை பேங்க் அக்கௌண்ட், அப்போ நமக்கு செக்காக வந்துருக்கு, அந்த செக்குங்கிறதுக்கு என்ன பேங்க்ல தான் கலெக்ஷன் போடுவோம், அப்போ செக் ரிசீவ்டு, அதனால தான் அது பேங்க்னு காமிக்கிறோம், செக்குக்கு உண்டான அமௌண்ட் பேங்க் மூலியமாக தானே கலெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலௌடு, நம்ம டெப்டார்ஸுக்கு இப்போ 1 lakh தரணுமா, 1 monthக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஒரு 5000 டிஸ்கவுண்ட் இருந்தீங்க, அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் அலௌடு. சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், ஏதாவது ரீசன்னால நாம் சேல்ஸ் பண்ண பொருள் ரிட்டர்ன் ஆகியிருந்திருந்தால் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். பேட் டெப்ட்ஸ், நம்ம சேல்ஸ் பண்ணதில் ஒரு சில அமௌண்ட் வந்து கலெக்ட் ஆகாமல் இருக்கலாம், அந்த அமௌண்ட் என்ன பேட் டெப்ட்ஸ், வராத கடன் அப்படி. அடுத்தது பில்ஸ் ரிசீவ்டு, அப்போ பில்ஸாக எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது, இங்கே கேஷாக எவ்வளோ வந்திருக்கு, பில்ஸாக எவ்வளோ வந்திருக்கு, இங்கே செக்காக எவ்வளோ வந்திருக்கு. அப்போ என்ன, கேஷ் எவ்வளோ வந்தது, பில்ஸ் எவ்வளோ வந்தது, செக் எவ்வளோ வந்தது, டிஸ்கவுண்ட் அவ்வளோடு, பேட் டெப்ட்ஸ், அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுறோம். எப்பவுமே இங்கே கிரெடிட் சைடு டோட்டல் போடுறோம், ஸ்ட்ரெயிட்டாக டோட்டல் போட்டு டிஃப்ரெண்ட் தொகை, இந்த அமௌண்ட்டு தான் நாம் கால்குலேஷன் கண்டுபிடிக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டை போட்டு டிஃப்ரெண்ட் தொகையை கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே வரும், க்ளோசிங் பேலன்ஸு இங்கே வரும், இந்த ஃபார்மேட் படி எடுத்து அப்ளை பண்ணுறது தான் இந்த சம். நெக்ஸ்ட்டு மொத்த கடனாளிகள் கணக்கு,